அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் செய்யக்கூடாதவைகள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எல்லா வெள்ளிக்கிழமையுமே தெய்வத்திற்குரிய கிழமையாக இருக்கிறது. வாரத்தின் மற்ற நாட்களில் பூஜை செய்யவில்லை என்றாலும் வெள்ளிக்கிழமைகளில் பலர் தங்களது வீடுகளில் பூஜை செய்வது வழக்கம். வெள்ளிக்கிழமைகளில் சில காரியங்களை செய்தால் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கலாம். ஆனால் சில காரியங்களை கண்டிப்பாக பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் செய்யக்கூடாது. அவை என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். முதலில் பெண்கள் குத்துவிளக்கை புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும். அதை தவிர்த்து தானாகவும் ஊதியும் அணைக்கக்கூடாது. இரவு நேரத்தில் வீட்டை கூட்டினால் குப்பைகளை வெளியில் கொட்டக்கூடாது. ஈரத்துணி அணிந்து கொண்டும் ஈரமான தலையுடனும் பூஜை செய்தல் கூடாது. வாசல்படி, அம்மி, ஆட்டுக்கல், உரல் ஆகியவற்றில் உட்காரக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் அவ்வாறு உட்காருவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். விளக்கு ஏற்றிய பின்பு பால், தயிர், உப்பு, ஊசி போன்றவற்றை யாருக்கும் கடனாக தரக்கூடாது. நம்முடைய வீட்டிற்குள் அல்லது வீட்டின் வெளியில் நகத்தை வெட்டக்கூடாது. செவ்வாய்க்கிழமைகளில் முடி வெட்டவோ அல்லது சேவிங் செய்யவோ கூடாது. அதுபோலவே வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வீட்டில் உள்ளவர்கள் நகத்தை வெட்டுதல், முடி சேவிங் செய்தல் போன்றவற்றை செய்தல் கூடாது. இந்நாளில் வீட்டை தண்ணீர் ஊற்றி கழுவி விடவோ அல்லது வீட்டில் உள்ள பொருட்களை தூக்கி எறியவோ மாட்டார்கள். இப்படி செய்வதால் வீட்டில் குடிகொண்டுள்ள மகாலட்சுமி நம் வீட்டை விட்டு சென்று விடுவார் என்று கூறுவார்கள். வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது. ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லக்ஷ்மி, முருகன், சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கே பெறலாம் என்பது நம்பிக்கை. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் உரிய மிக உன்னதமான நாள். இதனால் பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் குங்குமத்தை அணிவதும் நல்ல பலனை தரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.